हाय फ्रेंड्स अस्सलामु अलैकुम वेलकम टू अबू किचन वांग इनकी नम्ब सूपरान सीरक सम्बा वच्चे एरा बिरियानी एप्पडी सेयलांड्रदा पाक्कलाम अदुक्कु मुन्नाडी एंगलुडैया चैनला नींगा इदुवरैक्कुम सब्सक्राइब पण्णलना मरक्काम सब्सक्राइब पण्णिडुंगा बेल आइकानियुम क्लिक पण्णिडुंगा वीडियोवा स्किप पण्णाम कडैसि वरैक्कुम पारुंगा वांग इप्पो नम्ब एप्पडी सेयलांड्रदा पाक्कलाम ना ओरु किलो सीरक सम्बा अरिसि एडुत्तु वच्चिरुक्केन इदै वंदु 15ல இருந்து 20 நிமிஷம் ஊர்னா போதும் நம்ம மசாலாவை வந்து வதக்கிற டைமில் நம்ம ஊற வச்சுக்கலாம் எறா வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தோல் நீக்கி எடை போட்டால் 600 கிராம் தான் வந்துச்சு அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் எண்ணெய் 250 ml எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எறா பிரியாணின்றதுனால 250 ml நம்ம கறியெல்லாம் போட்டோன்னா அதில் இருக்க கொழுப்பு இருக்கும் அதில் வந்து எண்ணெய் விடும் அதுக்கு 200 ஊற்றினா போதும் இந்த இறால எதுவும் எண்ணெய் வராது அதனால நம்ம 250 ml எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் புதினா 1 கட்டு கொத்தமல்லி 1 கட்டு பச்சை மிளகாய் 4 வெங்காயம் 400 கிராம் தக்காளி 300 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து 100 கிராம் பூண்டு 50 கிராம் 3 டேபிள்ஸ்பூன் வந்துச்சு முந்திரி பால் அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி 50 கிராமும் 100 கிராம் பால் போட்டு நல்லா 1/5 அரைச்சி வச்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தயிர் 150 ml கல்லுப்பு 45 கிராம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பட்டை 4 துண்டு லவங்கம் 6லேருந்து 7 ஏலக்காய் 5 பீஸ் போட்டிருக்கேன் சக்தி மிளகாய் தூள் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் சீரகத்தூள் 10 கிராம் இது விருப்பமாக இருந்தால் போட்டுக்கலாம் நான் இப்போ எண்ணெய் பட்டை லவங்கம் வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டேன் பாத்திரத்தில் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கட்டு மல்லி 1 கட்டு புதினாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் இது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 10 கிராம் மிளகாய்த்தூள் 10 கிராம் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இது சீரகத்தூள் வந்து சீரக சம்பா அரிசிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மிளகாத்தூளும் சீரகத்தூளும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் இதையும் வதக்கிக்கலாம் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி தயிரையும் சேர்த்துக்கலாம் தக்காளி 300 கிராம் தயிர் வந்து 150 ml சேர்த்து இது நல்லா ஒரு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம இது கூட பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் எறா வந்து இது கூட சேர்க்கக்கூடாது இதுக்கு தண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கலாம் நான் 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கறி எதனா போட்டோன்னா அதில் வந்து தண்ணி விடும் அதனால் 1:1 வந்து தண்ணி சேர்ப்போம் நம்ம வேறு பிரியாணி சிக்கன் மட்டன் பிரியாணிக்கெலாம் இது எறா பிரியாணி எறாவில் தண்ணி விடாது அதனால் நான் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கல்லுப்பு 45 கிராம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும் இப்போ 15 நிமிஷம் வந்து நல்லா வெந்துருச்சு அந்த மசாலா அந்த தண்ணியிலேயே வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் எறா வந்து நம்ம நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் இல்லைன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் எறா
இப்போ தண்ணி அந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 600 கிராம் வந்து எறாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியும் அந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து 50 கிராம், பால் 100 ml. இந்த பிரியாணியில் நம்ம கலர் வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி இந்த அளவு கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு அரிசியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா அரிசிக்கும் வந்து தண்ணியும் அரிசியும் சரிசமமாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம தம் போடணும். இது நல்லா கொதிக்கணும். இந்த அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். 20 நிமிஷம் தம் வச்சா போதும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாஷாலா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கலரலாம். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி பார்க்கலாம். அவ்வளோதான் சூப்பரான எறா பிரியாணி சீரக சம்பால மாஷாலா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நான் சொல்கிற அளவு வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.